பொருளை வந்து இப்ப அசலம் மௌனம் பேரறிவு பேர் இருப்பு நல்லா சொல்றீங்க. இது அப்படியே புத்தியில நேரடி அதை அனுமானிக்கலாமா? இப்போ பொய்கள் அதை வந்து நீங்க வந்து இந்த சும்மா இரு பண்றீங்கல்ல, அப்ப வந்து நேரடி அது பஸ்மம் நடக்கிறது தெரியும். உங்க நீங்க வந்து நான்பாவம் இருக்கு, நீங்க நான்பாவமா இருக்கீங்க, கண்ணை மூடிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி அதுல ஒரு லாஸ் வரும் போல் இருக்கு அப்படின்னு ஒரு உணர்ச்சி மயமா இது ஒரு லாஸ் யாருக்கு வரும்? அனாமத்தாவா வந்து இது இல்லையே, எனக்கு தானே லாஸ். எனக்கு அது போட்டு அந்த பொருளை யோசிச்சு யோசிச்சு அதுல லாபம் வரணும்னு சிந்திச்சு சிந்திச்சு செயல்பட்டதுனால தானே இன்னைக்கு வந்து திடீர்னு எங்கேயோ உட்காந்துன்னு இது தன்னை பத்தி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வருது. இப்போ அதனுடைய ஃபுல் ஷேப்பையும் உள்ள பார்க்கணும். இப்ப அப்படி உள்ள கண்களை மூடி சும்மா இருக்கிற ஒரு நிலைக்கு நம்ம ஆட்படும் போது குரு சொன்ன இது அதாவது அந்த பொருளினுடைய தன்மை இருப்பு அசலம் இதெல்லாம் வந்து இப்ப எனக்குள்ளதான் இருக்குதுங்கிறதும் அது ஒரு விளக்கம் கிடைச்சு போகுது. அப்ப சும்மா இருக்கிற போது அந்த தன்மையோட இருக்கிறதுக்கான ஒரு விருப்பம் ஏற்படுது. அந்த 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 அச்சலமா அந்த பொருள் தன்மையோட இருக்கணும்னு அந்த புத்தி வந்து அதோட லயமாகணும்னு விருப்பப்படுது. ஆமா, அதோட லயமாறது இல்ல, அது அது வந்து அது பெருசாயிட்டே வருது. உங்களுடைய உணர்ச்சிகள் வந்து அழிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு, அழியுது. நல்லா தெரிஞ்சுக்கணும், சதாசிவம் இருக்க மாட்டார், பேரலெல்லாம் ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க. பொருள் உற்பத்தி அதாவது இந்த இந்த ரூம்ல வந்து இந்த ஏசியில 25 இருக்கணும்னா 25 மேல இருக்கிறதெல்லாம் வெள்ள தள்ளப்படும், கரெக்டா? 25 டிகிரி குளிருக்கு மேல 1 டிகிரி ஜாஸ்தியா இருந்தா கூட அதை வெளில துரத்துறதுதான் முதல் வேலை, அந்த ஏசியோட வேலை. அதை போல சும்மா இருத்தலோட பணியே என்ன? பொய்யான சதாசிவம் அத்தனை பேரையும் நிர்மூலம் பண்றது, நிர்மூலம் பண்றது, நிர்மூலம் பண்ண, அதுதான் அது பேர் தான் வைராக்கியம் சொல்றோம். இந்த சொரூபத்தை கவனிக்கிற போது புத்தியில வந்து சொரூப நிலையே நமக்கு கவனிக்கிற போது சொரூப நிலையை கவனிக்கிற போது இந்த பொய்கள் எல்லாம் மொத்தமா விழுந்துடாதுங்களா? அதுக்கான ஒரு இல்ல, அது பழக்க பழக்கம் இதுதான். நீங்க நீங்க கவனிக்கிறது கவனிக்கிறது திருப்பி அந்நியப்படுத்தி கவனிக்கிறீங்க. ஏன்னா இவரு இந்த சதாசிவம் இதுல சிக்குண்ட சதாசிவம் அதை கவனிக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கூட அப்படி கிடையாது, தானான தன்மயமாதல். அப்படின்னா என்ன ஆகணும்னா வந்து இந்த இது பொய்கள் தான் புலப்படணும் உங்களுக்கு. பிரதானமா புலப்பட வேண்டியது என்னன்னா அங்கேருந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்ததுன்னா என்னடா இது, இந்த இது வந்து என்ன பண்றது அப்படின்னு வரும்போது அதுதான் பொய். நீங்க ஒண்ணுமே பேசாம இருந்தீங்க, உணர்ச்சி மயமா இல்லாம இருந்தீங்கன்னா கூட அது மெய்யே, அதை நீங்க டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். அதை நீங்க புதுசா நீங்க எதன பண்ண போனீங்க, நீங்க வந்தாதாங்க பிரச்சனை, நீங்க தாங்க பொய். அது வந்தபோது பொய்ன்னு பார்த்தா சரி, எது வருதோ அது பொய், அது பொய், எதுவா இருந்தாலும் பொய், எதுவா இருந்தாலும் பொய். ஆமா, ஈசனோடாயினு மாசை ஏறுமே, கடவுளே வந்தாலும், கடவுளே வந்தாலும் நோ, குருவே வந்தாலும் பொய், குருவே வந்தாலும் சரி, எல்லாமுமே அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்பதான் சொரூபமே வந்து அமிர்தம் போல ஆவிர் பவிக்க முடியல, அந்நியமற்று தான் தானாய் துலங்கும். கண்ணாடிக்கு வந்து பிரதிபலிப்பு மூலமா தான் கண்ணாடி தன்னுடைய விளக்கத்தன்மையை காமிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கண்ணாடி, இந்த கண்ணாடிக்கு விளங்கும் தன்மைன்றது அதனுடைய நேச்சர், நேச்சர். அதுபோல சொரூபத்துக்கு அறிவுன்றது நேச்சர், அது புதுசா உங்களுடைய நீங்க போய் அத போய் தொட்ட பிறகு நீங்க தொடவே முடியாது. நீங்கன்றது அங்க உள்ள என்ட்ரியே கிடையாது, நீங்கன்றது பிரிஞ்சவர், உணராதவர், புரியுதுங்களா? இவர் போய் அதை அடைஞ்சாருதே கிடையாது. இது வந்து ஸ்தூல கண்ணாடி, ஆழ்ந்த உறக்கத்துல என்னத்தை காப்பாத்திட்டு இருக்கீங்க நீங்க? நீங்களே இல்லையே, உங்களை காமிச்சிட்டு இருக்காது. எழுந்த பிறகுதான் நீங்க திட்ட பிரதிபிம்பங்களாக வந்து அடைக்கின்றீர்கள், கரெக்டா? அந்த கண்ணாடி சொரூபத்தை மறைச்சுன்னு தானே எழுந்துக்கிறீங்க. அதனாலதான் இது நினைப்பு பிண்டம், அனுபவித்த அனுபவ பிண்டம், இது ரெண்டும் நிற்கப்படணும். அப்ப நீங்க வந்து பிசிக்கல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கலாம், அப்ப கூட பிசிக்கல் ஆக்ஷன் அப்பதான் நல்லா நடக்கும். இப்ப சாப்பிடுறீங்க வச்சுங்களேன், நேத்திக்கு சாப்பிட்டதோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இல்லாம இருக்கணும், அதுவும் உள் ப்ராசஸ். நனவு நிலையில சரிங்களா, கண்களை மூடணும்னா இப்ப நிறைய அந்த நினைப்பது அனுபவிச்சது
எல்லாமே பிரதிபலிக்குது இல்லைங்களா. இது வந்து இந்த கண்ணாடி உதாரணம் சொல்ற மாதிரி இந்த ஆன்ம கண்ணாடியினுடைய பிரதிபலிப்பு இல்லைங்களா. ஆன்ம கண்ணாடியோட பிரதிபலிப்புலவும் நீங்க அதை அடைச்சுக்கிட்டு ஆன்ம கண்ணாடி உள்ள வந்து இது இல்லாட்டிதான் ஆன்ம கண்ணாடி ஆன்மா, புரியுதுங்களா? இது அற்ற நிலை தான், பொய்யாயினவ எல்லாம் போயகல அது நிக்கும். இந்த பிரதிபலிப்புகள் எல்லாம் வந்து பிரதிபலிப்புகள் ஏன் இருக்குன்னா, நீங்க அறியாத காலத்துல, சொரூபம் தெரியாத காலத்துல, குருவால் உணர்த்தப்படாத காலத்துல நீங்க சேர்த்து வச்ச வாசனை மூட்டைகள், சஞ்சித கர்மங்கள், ஆகாமிய கர்மங்கள், பிராரப்த கர்மங்கள், அதுதான் இப்ப வருது. ஆமா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அங்கேயே இருக்கு. அதனாலதான் 24 hours போகாது, விவேகிக்கு 24 hours போறாது. இதுக்கு நம்ம வாழ்க்கை திறக்க வேண்டாம். அதுதான் நம்மளுடைய ரமண மகர்ஷியும் சரி என்னோடதும் சரி, அதுதான் பாயிண்ட். நான் அதை பண்ண வேண்டியதையும் பண்ணுவேன், ஆனா அதை பண்ணும்போதும் சைலண்டா இருப்பேன். எனக்கு 18 kilometers டிராவல் பண்றதுதாங்க அடுத்த இது, அந்த அதுலயும் யூஸ் பண்ணுவேன் நான், உள்ள இருக்கிறதா யூஸ் பண்ணுவேன், அங்கேயும் குறை வைக்க மாட்டேன். கண்ணாடி காமிச்சு நீங்க பிரதிபலிப்பு உள்ளங்களை காமிக்கிறீங்க இல்லையா? ஆமா, அது வந்து இல்லைங்க. கண்ணாடி உதாரணத்துக்கு பிரதிபலிப்புங்க, நீங்களே உங்களுடைய வாசனைகளை தவிர இப்ப இப்ப வந்து நனவு நிலையில இருக்கிற சதாசிவம் பூரா பிரதிபலிப்பு. பிரதிபலிப்பு சிதாபாசன் பேரு, ஆபாசம். எதுல பிரதிபலிக்குதுங்க? ஆன்மாலதான் பிரதிபலிக்கும். அது ஆன்மா சி ஒரே சாட்சி தான், ஒரு உணர்ச்சியா இருந்தாலும் சரி, உலகத்தை பத்தி நீங்க பார்த்திருந்தாலும் சரி, உலகமே அதுல பிரதிபலிக்கப்பட்டிருக்கு, உங்களையும் சேர்த்து. ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பு, ஆன்மாவினுடைய சன்னதியில் இல்ல, ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பு, ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பு, ஆன்மா ஆன்மா பிரதிபலிக்கவே இல்லை. ஆன்மாவினுடைய அறிவினுடைய மகாத்மியம் அதுக்கு அந்நியமா ஒரு 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 விளக்கம் பெறும் பொருளே இல்லை. எல்லாமுமே டெட், நம்ம உணர்ச்சிகள்லாம் டெட்டு. டெட்டான உணர்ச்சிகள் எழுந்து டெட்டான வார்த்தைகளை வச்சு, டெட்டான உடம்பை வச்சு, டெட்டான உலகத்துல திருப்பி திருப்பி மெக்கானிக்கலா வரும். நம்ம பாக்குற படம்லாம் பழைய படம் தானே, ஒரு ஷார்ட் கேமரா முடிஞ்ச உடனே திருப்பி அதை ஓவர் ரைட் தான் பண்ண முடியும், கரெக்டா? அதை அழிச்சிட்டு தான் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜி கூட முன்னாடி கிடையாது. முன்னாடி ஃபிலிம் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா முடிஞ்சது முடிஞ்சது தான், கரெக்டா? அப்படியே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ஆன்ம உணர்வு என் உள்ளத்தை பூரா நிரப்பின பிறகு அந்த அந்த நெகட்டிவ் பிளேட்ல வேற எதுவுமே படியலை அப்படின்னு பகவான் ஒரு பாட்டு எழுதியிருக்கு. வேற எந்த நிழல் படங்களும் படியலை. ஸோ இங்க வந்து ஒரு பிரதிபலிப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்குல்ல. பிரதிபலிப்புகள் உண்மையே அல்ல, உண்மையே அல்ல. ஏன் நானுனாலதான் பிரதிபலிப்பு உண்மையாகிறது? ஏன்னா நான் வந்து ஆக்சுவலா அதனுடைய ட்ரூ நேச்சர் வந்து பரம்பருடைய ஆன்மபொருடைய மனிதனுடைய நான். அதனாலதான் மனிதன் மொத்தனுக்கு தான் வாய்ப்பு, அதுவும் உணர்ந்தவர் இருக்கும்போதுதான் வாய்ப்பு, வேற எப்பவுமே வாய்ப்பு இல்லை, வேற வாய்ப்பே கிடையாது. நான் பரம்பரன்னு சொல்றீங்க, இதுல உயிர்ப்பு இல்லைங்கிறீங்க. இல்ல நான் கொண்டாடுற உணர்ச்சியில தான் உயிர்ப்பு இல்லை, நான் அப்படியே பரம்பொருள். ஏன்னா நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல நிர்மலமா உணர்ச்சி அற்று, நீங்கள் அற்று, நான் அற்று, என்னை அற்று, என்னால் அற்று, என்னோட அற்று, என்னுடன் அற்று, எனக்கு அற்று, என்னை அற்று, என்னில் அற்று இருக்கீங்களா இல்லையா? அப்ப தான் தான் அது தானு சொல்ல வார்த்தைக்கு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பட் இது அது அப்படியே பூரண தகுதியும் கொண்டதாச்சு. இப்ப வந்து உணர்ச்சியை வச்சுக்கிட்டு இல்ல, உடம்புனால உற்பத்தி பண்ணப்பட்ட சதாசிவம் பழைய அனுபவங்களும் பாஸ்ட் ஃபியூச்சர் பிரசன்ட் சுத்தி சுத்தி உள்ள வந்துகிட்டே இருக்காரு. அப்படின்னா இந்த நான் கலங்கப்பட்ட நானாச்சே, இது ஆனா சுரூபம் வந்து இதுவும் அதுவும் ஒண்ணுதான், ரெண்டு நான் கிடையாது, ஒரே தான் தான். பல நான்களாக உங்ககிட்ட இப்ப விவகரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க பார்க்க ஒரு தான் ஆயிடும், பார்க்க ஒரு தான், ஒரு எண்ணம் வந்ததுன்னா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தான் தான், அவ்வளவுதான். இந்த நான் அழிஞ்சிடும், இருக்காது. ஏன்னா இதுக்கு நான் பேர் கொடுக்க கூடாது, உண்மையா நான் அதுதான், ஆழ்ந்த வரக்கும் தான். யாரும் சொல்லணும் அந்த அளவுக்கு நிராசை வரணும், வைராக்கியம் வரணும், குருபக்தி வரணும், நிர்மலமா புத்திய வச்சுக்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். 24 hours வாழ்க்கையில என்ன நான் டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டேன், அதுக்கு பணத்தை கொடுத்துருவேன், என்ன வேணா கொடுத்துருவேன், புரியுதுங்களா? எத்தனை வேணா கொடுத்துருவேன். நோ, ஐ வில் நாட் என்டர்டெயின் அதை பத்திய தாட்ஸ், அதை பத்திய ஃபீலிங்ஸ், அதனோட அட்டாச்மெண்ட்ஸ் என்ன, இப்படிதான் என்ட்ரி ஆகும், கரெக்டா? நானே களங்கப்படுத்திக்க மாட்டேன். நிர்மலமாகிட்டு இருக்கிற புத்தி நிர்மலமாகவே உள் சென்று கொண்டிருக்கும். உள் திரும்பினாதான் நிர்மலம், குரு சந்நிதி சேர்ந்தாதான் நிர்மலம், நிராசை இருந்தாதான் நிர்மலம்,
வைராகியம் இருந்தாதான் நிர்மலம், ஓயாத விவேகத்திலையும் இருக்கணும். ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப் ஆனேன் அப்படின்றது எனக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். இவ்வளவு தாட்ஸ் ஏன் வந்தது இந்த இடத்துல